அனைவருக்கும் வணக்கம். கடலூர் ஆர்கே தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து பொறுத்துணர் பிரிவு ஆசிரியர் சுமன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன், தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபவுண்டேஷன் போல்டு முக்கியமாக என்ன பார்க்க போறோம்னா ஃபவுண்டேஷன் போல்டை பற்றி நம்ம முக்கியமாக எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இன்ஸ்டாலேஷன் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். பனிமனைகளில் பயன்படுத்தக்கூடிய மிஷின், அது வேலை செய்யும் விதம், அதோடைய இயக்கம், அதனுடைய வைப்ரேஷன், இது எல்லாமே இந்த ஃபவுண்டேஷன் போல்டில் அடங்கும். என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செட் பண்ணும் பொழுது தான் அந்த இயந்திரத்தை கரெக்டாக நம்ம நிறுவ முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா அதை கரெக்டாக லெவல் பண்ணணும். ஃபவுண்டேஷன் அமைக்கக்கூடிய இயந்திரத்துடைய நல்ல பலனை கிடைக்கும் அப்படின்றது முழுமையா ஒரு ஃபவுண்டேஷன் பிளான் தயாரிக்கணும். ஒரு மிஷினை நம்ம பொருத்த போறோம் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் ஒரு கரெக்டா ஒரு ப்ரொசீஜரான ஒரு ஃபவுண்டேஷன் பிளானை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டா அந்த மிஷினை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபவுண்டேஷன் பண்ணணும். இதுதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மிஷின் ஃபவுண்டேஷன், மிஷினை என்ன ஃபவுண்டேஷன் பண்ண போறோம் ஒரு குறிப்பிட்ட உயரமா இருக்கலாம், இல்ல இடையா இருக்கலாம், விசையா இருக்கலாம், இது அது பெற்று இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு இயந்திரத்தோட அலைன்மெண்ட் மாறாம இருக்கணும். மூணாவது பார்த்தா அப்படின்னா இயங்கக்கூடிய அது இயங்கும் பொழுது அந்த இயந்திரமானது இயங்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் அதை தாங்கக்கூடிய தன்மையை பெற்று இருக்கணும். இதுதான் பர்பஸ் ஆஃப் மிஷின் ஃபவுண்டேஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன் பிளான். இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஷின் இருக்கு இல்லையா, அதை நிறுவும் பொழுது தகுந்த வரைபடம் இருக்கும். அந்த மிஷினை பற்றினான அனைத்து விதமான கைடன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளான் ஒன்று செட் பண்ணணும். ஓகே, அப்படி செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டான இடைவெளியில் ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணணும். அந்த மிஷினை கரெக்டான இடைவெளியில் செட் பண்ணணும். ரெண்டாவது ஃபவுண்டேஷன் போல்டுக்கு ஏற்றவாறு அதை பொறுத்ததற்கான இடைவெளிகளில் நம்ம ஃபஸ்ட்டு அளந்து செட் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா மிஷின் பாகத்தை ரெண்டாவது மிஷினை பிரிக்கிறோம் இல்லை அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அதற்கு ஏற்றவாறு இடைவெளிகளுடன் அதை பொருத்தணும். இது எல்லாமே இந்த மிஷினை தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய தயாரிப்பாளர்கள் பரிந்துரை செய்யும் அளவுகளை நம்ம ஃபஸ்ட்டு கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த வரைபடத்தை நம்ம செட் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம அதில் செட் பண்ணணும். மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் லேயிங் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் அமைப்பதற்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப்பில் மிஷினை ஃபஸ்ட்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணணும். ரெண்டாவது இந்த மார்க்கிங் பண்ண பிறகு அதற்கான குழிகளை கரெக்டாக நம்ம தோண்டணும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழியின் அடிப்பாகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கருங்கல் ஜல்லி போடணும். குழாயில் கான்கிரீட் தளம் அமைப்பதற்கு மாதிரி அதில் பாக்ஸு, அதாவது மரத்தாலான பாக்ஸை நம்ம செட் பண்ணணும். அந்த கான்கிரீட் போடுறதுக்கு மர பாக்ஸ் செட் பண்ணணும். ஓகே, இப்படி செட் பண்ணியாச்சு அப்படிங்கும்பொழுது அந்த குழியோடைய அடிப்பகுதியில் நம்ம ஜல்லி போட்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி தெளிக்கணும். என்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பங்கு சிமெண்ட்டு, ரெண்டு பங்கு மணல், நாலு பங்கு ஜல்லி, இல்லை மூணு முறை தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி அதை குழிக்குள்ளே நம்ம போட்டுக்கணும். ஓகே, இப்போ போட்டாச்சு. அடுத்து மறுநாள் நம்ம அந்த மரக்கட்டியை நம்ம எல்லாமே எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபவுண்டேஷன் போல்டு லெவல் பார்த்து கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மெஷர் லெவலிங் செய்யும்போது அந்த துளையில் போல்டை சுற்றி காலியாக பழப்பு இருந்துச்சு அப்படின்னா அதனோட பரத்தில் நம் அதனுடைய பரப்பு பகுதியில் நம்ம என்ன பண்ணோம் காங்கிரீட் கலவையை ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி வச்சிடணும். ஓகே, இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் லேயிங் ஃபவுண்டேஷன். அடுத்தது பார்த்தோன்னா கிரவுண்டிங். இந்த கிரவுண்டிங் செய்யும் பொழுது இந்த கான்கிரீட் மேடை போட்டோம் இல்லையா அது உறுதியாக அதே சமயம் நீல வாக்குலையும் இருக்கணும். எதுக்காக அந்த கிரவுண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிஷினானது கான்கிரீட் செய்யப்பட்ட மேடையில் உறுதியாக இருக்கும்.
அதாவது வைப்ரேஷன் இல்லாமல் ஆடாமல் நகராமல் இருக்கும் அப்படின்னுக்காக தான் இந்த கிரவுண்டிங் பண்ணுறது. இந்த கிரவுண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று வகையில் கிரவுண்டிங் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தோன்னா இந்த சிமெண்ட் காங்கிரீட் கிரவுண்டிங், ரெண்டாவது சல்ஃபர் கிரவுண்டிங், மூணாவது லெட் கிரவுண்டிங். ஓகே, இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் காங்கிரீட் கிரவுண்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தான், சிமெண்ட் கலவையால் தான் இந்த காங்கிரீட் கிரவுண்டிங் பண்ணுறாங்க. ஓகே, மிஷினை நல்லா தாங்கக்கூடிய சக்தியை இது உருவாக்குகிறது இந்த சிமெண்ட் காங்கிரீட் பண்ணும் பொழுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து அதே சமயம் என்ன அப்படின்னு பார்த்து விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் ஊறுது இல்லையா, எண்ணெய் வந்து அந்த பரப்பு மேலே அந்த ஃபவுண்டேஷன் பண்ண வேலை இடத்துல அந்த எண்ணெய் ஊறும் பொழுது அந்த பரப்புக்கு இம்முறை ஏற்றதில்லை அப்படின்றாங்க. எண்ணெய் ஆயில் பரவுது இல்லைங்களா, அந்த போல இடத்துல ஊற்றுது அப்படின்னா அந்த சிமெண்ட் காங்கிரீட்டு வீணாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அந்த இடத்துல இந்த போல காங்கிரீட் வந்து சரியானது முறை அல்ல அப்படின்றான். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் கிரவுண்டிங். இந்த சல்ஃபர் கிரவுண்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தகத்தை உருக்கி உருவாக்கப்படுவது தான் இந்த கிரவுண்டிங் முறை. கிரீஸ் எண்ணெய் இந்த மிஷின் பரப்பில் ஊற்றினா கூட அந்த போல் கிரவுண்டிங் பண்ண இடத்துல அப்போ ஊற்றி ஊறி போகுது அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒன்றுமே ஆகாது, அந்த கிரவுண்டிங் வந்து நல்லாவே தரமானதாகவே இருக்கும் அப்படின்றாங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா லெட் கிரவுண்டிங். இந்த லெட் கிரவுண்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காரியத்தை உருக்கி உருவாக்கி இந்த கிரவுண்டிங் முறையானது செய்யப்படுகிறது. ஆனால் என்ன இதில் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து ரொம்ப அதிகமானது. ஓகே, விலை அதிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அண்ட் டர்பைன் போன்ற இயந்திரங்களை பயன்படுத்த ஏற்றது அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் போல்டு. இப்போ தான் நம்ம அந்த போல்டை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபவுண்டேஷன் போல்டு எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு, மிஷின் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அவை அதே இடத்தில் எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம வரைபடத்தில் உருவாக்கி செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்தை விட்டு ஆடாமல் அசையாமல் அதிர்ச்சி இல்லாமல் உறுதியாக நிலைநிறுத்த தான் இந்த ஃபவுண்டேஷன் போல்டு உதவுகின்றது. ஓகே, இதனுடைய மறுபெயர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் போல்டு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம இதனுடைய வகைகளை பார்க்க போகிறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் போல்டு. இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் போல்டு இதாவது எந்த முறைகளில் இது கூறப்படுகிறது, எத்தனை முறைகளில் அவை கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிக்ஸ்டு, அதாவது நிலையானது. ரிமூவபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கழடி மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு டைப் ஃபவுண்டேஷன் போல்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு டைப் ஃபவுண்டேஷன் போல்டில் இந்த போல்டை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒன்ஸ் அந்த போல்டை காங்கிரீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தனியாக மறுபடியும் அதே வடிவத்தில் எடுக்க முடியாது, அதை உடச்சி சேதமாகும் அப்படின்றாங்க. அதை பிரித்து எடுக்கும்போது கண்டிப்பாக சேதமாகும் தான் அப்படின்றாங்க. ஓகே, இதனுடைய வகைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரி ஃபவுண்டேஷன் போல்டு, ரெண்டாவது ரேக் போல்டு, மூணாவது ஐ ஃபவுண்டேஷன் போல்டு, நாலாவது பெண்டு டைப் ஃபவுண்டேஷன் போல்டு. ஓகேங்களா, கீழே ஒரு நம்ம படம் கொடுத்துருக்கோம் ஆர்டினரி ஃபவுண்டேஷன் போல்டு எப்படி இருக்கும் அப்படின்றது அதனுடைய வடிவம் நமக்கு படம் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைல்டு ஸ்டீலால் ஆனது. இந்த போல்டை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேலே இந்த போல்டு வந்து மேலே எழும்பாமல் இருக்குது, கீழே இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, எம்எஸ் பிளாட். இந்த மைல்டு ஸ்டீலான் எம்எஸ் அப்படின்னா மைல்டு ஸ்டீல் அப்படின்றது, இந்த மைல்டு ஸ்டீல் பிளேட்டு அடியில் கொடுத்தா அந்த போல்டு மேலே வராமல் இருக்கிறதுக்கு இந்த போல் ஒரு பிளேட் ஒன்று கொடுக்குறாங்க அந்த போல்டில். இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போல்டு நகராமல் வெளியில் வராமல் இருக்க அழுத்தி பிடிக்கப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரேக் போல்டு. இந்த ரேக் போல்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஜிங் முறையில் வெப்பப்படுத்தி நல்லா அடித்து உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அடிப்பகுதி பார்த்தோன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும், இந்த அடிப்பகுதி பெருசாக இருக்குது. இதில் சைடுலாம் பார்த்தா இந்த கிழிஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இது போட்டு வச்சுருக்கீங்களா, இது வந்து கிழிந்த மாதிரி. இந்த போல்டுடைய வடிவம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த போல்டை நல்ல பிடிமானத்துக்கு உருவாக்க வல்லது அப்படின்றாங்க, நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். இந்த போல்டை பயன்படுத்தி ஃபவுண்டேஷன் பண்ணும்போது நல்ல கிரிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த போல்டை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா காரியம் அல்லது சிமெண்ட். இந்த போல்டை பயன்படுத்தி ஃபவுண்டேஷன் பண்ணும்பொழுது காரியம் அல்லது சிமெண்டால் நிரப்பி ஃபவுண்டேஷன் போடணும்
அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ஃபவுண்டேஷன் போல்டு. இந்த ஐ ஃபவுண்டேஷன் போல்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போல்டுல அடியில வளைவா, அதாவது கண்ணு மாதிரி, இந்த போல்டு இருக்குங்களா அதுல அடியில பார்த்தோம்னா இந்த மாதிரி கண்ணு மாதிரி வளைவாக இருக்குது அப்படின்றாங்க. இதன் குறுக்குல ஒரு துளை இருக்கு, இந்த துளை இருக்கு இல்லைங்களா, இந்த துளையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு துண்டு கம்பி, இங்க ரெட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இந்த துண்டு கம்பியோ ஒண்ணு வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா இந்த போல்டானது, இந்த போல்டானது ஃபவுண்டேஷன் பண்ண பிறகு வைப்ரேஷனால மேலே வரக்கூடாது, அதனால இந்த நடுவில் ஒரு கம்பி ஒன்று போடப்பட்டிருக்கு. இதுதான் என்ன பண்ணுது, இந்த போல்டை மேலே வராமல் லாக் பண்ணி வைக்கிது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பெண்ட் டைப் ஃபவுண்டேஷன் போல்டு. இந்த பெண்ட் டைப் ஃபவுண்டேஷன் போல்டு பார்த்தோன்னா இதனுடைய ரெண்டு முனையிலையும், இந்த ரெண்டு முனையிலுமே பார்த்தோன்னா வளைவாக இருக்கும், இங்கேயும் வளைஞ்சுதான் இருக்கும், இந்த பக்கமும் வளைந்து வளைவாக தான் இருக்கும். இத்தரமான உறுதிமிக்க பிடிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து இல்லாமல் ஃபவுண்டேஷன் போல்டு எதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயந்திரமானது அதனுடைய வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த அளவிலிருந்து அது என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ தான் அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய பொருள்கள் தரமானதாகவும் அதே அளவிலும் கிடைக்கும் என்பதற்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் மிஷினை ஃபவுண்டேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த போல வேலைகளை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எரெக்ஷன் ஃபிட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, ஓகே. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆர்கே ஐடே கிளாஸ் ரூம் யூடியூப் சேனலில் நீங்கள் பாருங்க. நன்றி.